ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மகாலய பக்ஷம்ங்க இந்த பட்சம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா பதினாலு பதினைந்து நாட்களுக்கு பக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பட்சம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் வந்து பிரயாணம் பண்ணுவார் இந்த கன்னி ராசியில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த மாதம் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு ரொம்ப விசேஷமாக யமப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க யமப்பட்டினம்னால் யம தர்மராஜாகிட்ட இருக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய இடங்கள் காலியாகக்கூடிய நாளாகவும் பெரியவங்களுக்கு குழந்தைகள் இந்த மாதத்தில் பிண்டப்பிரதானம் வைக்கிறங்காட்டி பூலோகத்தை நோக்கி அவர்கள் இறங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதங்கள் சொல்லப்படுகிறது ஆக இந்த மாதத்தில் இந்த நாளிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வரைக்கும் உண்டான பிண்ட பிரதானமும் மாதிரி ஸ்ராத்த விடைகளையும் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ராத்த விடைகள் காருண்ய தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க காருண்ய தர்ப்பணம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க அதான் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருப்பாங்க அதே மாதிரி விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இந்த தவச காரியங்களை விட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க பொண்ணு இருந்திருப்பாங்க அவங்க மாப்பிள்ளை சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் பார்த்தா பையனே இருந்திருப்பாங்க சரியாக அவங்களுக்கு க தர்ப்பணங்கள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க வீட்டில் இவங்களுடைய தலைமுறை அப்பா தாத்தா யாராவது அவளுக்கு கடைசி கர்ம காரியங்கள் பண்ணியிருப்பாள் அதை கடைபிடிக்காமல் இருந்தவங்க இந்த மாதிரி எங்களுக்கு வழக்கங்கள் இல்லை சார் இப்படி சொல்கிறவாளுக்கு முழுக்க பார்த்துட்டேன்னா இந்த பதினைந்து நாள் ரொம்ப உகந்ததாக சாத்த விதிகளுக்கு கடைபிடிக்கணும்னு சொல்லுவாள் இதை கருண்ய தர்ப்பணம்னா ஒருவேளை நீங்கள் வழியில் போயிட்டு இருக்கும்போது அடிபட்டு அடிபட்டுறா அவளை எடுத்து ஆஸ்பத்திரி போகிறா அவளை நீங்கள் கவனிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கூட காரூண்ய தர்ப்பணம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் மரம் போன்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் தர்ப்பணம் பிண்டம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லுவாங்க இதில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவங்க இறந்த திதினு சொல்லுவாங்க அந்த திதி நாட்கள் இந்த பதினைஞ்சு நாட்கள் வரத்துக்கூடிய அந்த திதியில் வைக்கிறதும் நித்திய தர்ப்பணம்னு சொல்லுவா அந்த டெய்லி இந்த பதினைஞ்சு நாட்கள் பண்ணக்கூடிய தர்ப்பணங்களுக்கும் ரொம்ப விசேஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்படி எனக்கு அந்த திதி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவா சதுர்த்தசி அதே மாதிரி அஷ்டமி நவமி இந்த நாட்களில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த தர்ப்பண விதிகள் பார்த்துக்காங்கன்னா அவங்க நியமனிஷ்டை பிரகாரம் அவங்க ஸ்ரத்தையாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஹிரண்ய ஸ்ராத்தம்னு சொல்லுவாங்க அதாவது அதாவது வாழைக்காய் வச்சு அரிசியை வச்சு அதை பிராமணாட்ட அவங்க வாங்கிக்கிறவங்க குருக்கிட்ட அவங்க கொடுத்து நமஸ்காரணம் வாங்கிக்கிறது இப்படி வைக்கும் பொழுது பெரியவர்கள் சாந்தியாவா தன்னுடைய பேரம் பேத்தி சொந்த பந்தங்கள்லாம் தனக்கு சாப்பாடு வச்சுட்டான்னு நிறைவாகலாம் அப்படி நிறைவாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பக்ஷம் மகாலயபக்ஷம் அப்படின்னு பேர் இந்த மகாலயபக்ஷங்கிறது மகத்துவம் வாய்ந்த பட்சம் பெரியவர்களினால் ஆசீர்வதிக்கக்கூடியது ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறவா ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறவா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் இருக்கிறவா முதல்ல இந்த பிண்டப்பிரதானம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டேன்னா சுதர்ஷன விஷ்ணுபதின்னு சொல்லுவாள் இதை பண்ணிக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவா தாராளமாக செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஏன்னால் நமக்கு கல்யாண காரியம் பாக்கியம் அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள் வியாபார விஷயங்கள் இதெல்லாம் தடங்களாகிறது பெரியவங்களுக்கு சாந்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட இந்த மகாலய பட்சத்தில் பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் மகாலய பக்ஷத்துடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஒருவேளை பெரியவர்கள் வந்து இப்போத்துலேருந்து விருச்சிக மாதம்னு சொல்லுவாள் இதை புரட்டாசு இல்லையா ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் பண்ண முடியலனா கூட நம்ம அப்போ வரைக்கும் வா வெயிட் பண்ணுவாள் ஐயோ என்னுடைய குழந்தைகள் எனக்காக பெரியவங்களுக்காக வைப்பாளே என்னை ஞாபகப்படுத்திப்பாளேன்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லைன்னு சொல்ல தர்ம சங்கடம் பட்டு போவாளாம் ஆக இதைத்தான் நம்மளுடைய தர்மசாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட விதி இதை நம்ம சரியாக கடைபிடிக்கும் பொழுது பெரியவங்களுடைய பூர்ணமான அனுகிரகமும் நியமனிஷ்டையோடு நம்ம செய்யும் பொழுது பூர்ணமான ஆசீர்வாதமும் கிடைக்கும் இதில் நம்ம பிண்ட பிரதானம் பண்ணுறோம் நம்ம சாத்தம் பண்ணுறோம் நம்ம செலவு பண்ணுறோம் இதெல்லாம் கிடையாதுங்க இறந்தவங்களுக்கு எதுக்குங்க பண்ணுறது இப்படி எல்லாம் சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொன்னதை பெரியவங்க சொன்னதை கடைபிடிங்க மனசார பெரியவங்களை நினச்சி பாருங்க அவர்கள் இல்லைன்னா நம்ம கிடையாது அவர்கள் திருப்தியானாலே நம்ம திருப்தி ஆகுங்கிறது தான் உண்மை ஆக இது என்னுடைய லைஃப்பில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு அதே போன்று உங்களுக்கும் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா நன்றி